அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ காரப்பொரி எப்படி செய்யலான்னு. காரப்பொரி ரொம்ப எளிமையா வீட்லயே செஞ்சு சாப்பிடுறது எப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, பொரி, அரிசி பொரி எடுத்திருக்கேன், கடலை எண்ணெய், மஞ்சள் தூள், வறுத்த நிலக்கடலை, பொட்டுக்கடலை, ஜீரகம், காஞ்ச மிளகாய், தனி மிளகாய்த்தூள், உப்பு, பூண்டு, தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை. நமக்கு பொரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா வயசுக்காரங்களும் பொரியை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப சத்து. எண்ணெயில் நமக்கு கொழுப்பு சத்து இருக்கு, மஞ்சள் தூள் வந்து கிருமி நாசினி. இந்த நிலக்கடலை ரொம்ப முக்கியமானது, இதில் நமக்கு வந்து விட்டமின் பி நிறையா இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா உடம்பு நல்லா வெயிட் போடும். உடற்பயிற்சி செய்கிறவங்க, ரொம்ப அதிகமாக பழு உள்ள வேலையை செய்கிறவங்களாம் நிலக்கடலையே தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம், இல்லை நிலக்கடலை மிட்டாய் கூட சாப்பிட்லாம். இதில் அடுத்தது பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா புரதச்சத்து நிறையா இருக்கு. பொட்டுக்கடலையும் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஜீரகம் நமக்கு உடம்புக்கு ஜீரண சக்தியை கொடுக்குது. பூண்டு, இப்போ இருக்க நம்ம சுச்சுவேஷனில் பூண்டு நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா இது வந்து கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு, இதில் விட்டமின் சி இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதனால இது பூண்டை நம்ம அடிக்கடி நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பாட்டில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை, முடி நல்லா வளரும், கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும், இதில் விட்டமின் ஏ இருக்கு. தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் பொரிக்கிறதுக்கு. எண்ணெயும் கொழுப்பு சத்து ரொம்ப நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நிலக்கடலை வந்து எல்லாரும் நினைப்பாங்க கொழுப்பு இருக்குன்னு, ஆனால் கிடையாது. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, நம்ம தென்னிந்தியாவில் ஏழைகளின் பாதாம்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இப்போ இதில் வந்து கிடைக்கக்கூடிய சக்தி நம்ம பாதாம் பிஸ்தா அதில் சாப்பிட்றத விட இதில் தான் பல மடங்கு இருக்குது. இதில் இருக்க முக்கியமான நிலக்கடலையோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கெட்ட கொழுப்பை கரைச்சிட்டு நல்ல கொழுப்பை கொடுக்குது. அதனால் உடற்பயிற்சி செய்கிறவங்க, குழந்தைங்க, வளர்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா நிலக்கடலையே நிறைய கொடுத்து பழகுங்க. வேர்க்கடலை மிட்டாய் கூட கொடுங்க. வாங்க பார்க்கலாம் பொரி எப்படி வறுக்கலான்னு. வாணல் வச்சுட்டு அடுப்புல, எனக்கு வாணல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்த போறேன். இந்த கரண்டி அளவுக்கு 1.5 கரண்டி ஊத்துறேன் நான் எண்ணெய். கடலை எண்ணெய் ஊத்திட்டேன். அடுத்தது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப நமக்கு அந்த பொரியோட டேஸ்ட்டு நல்லா வரும். இதில் நான் 1 கரண்டி ஊற்றிருக்கேன், தேங்காய் எண்ணெய் 1 கரண்டி. எண்ணெய் காஞ்சிடுச்சு. அடுத்தது நான் ஜீரகம் போடுறேன். ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டுருங்க. ஜீரகம் பெருஞ்சதும் நான் 3 மிளகாய் இன்றைக்கி எடுத்துருக்கேன், காஞ்ச மிளகாய். 3 மிளகாயும் கிள்ளி போட்டுடுறேன். அடுத்தது கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டுட்டேன். இப்போ பூண்டு நான் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இதை பூண்டை லேசாக தட்டிட்டு போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். பூண்டு போட்டாச்சு. அடுத்தது தேவைக்கு மஞ்சள் தூள் போடுங்க. நான் இந்த சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளும் நான் இந்த சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் 1 தடவை 2 தடவை செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அளவு வந்துடும் தானாகவே. எனக்கு பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். பொரியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு இருந்ததுன்னா உப்பு கம்மியாக பண்ணி போட்டுக்கோங்க. லேசாக இது மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் நிலக்கடலையை சேர்க்குறேன். நிலக்கடலையை சேர்த்துட்டு லேசாக வறுத்து விடுங்க. அடுத்தது பொட்டுக்கடலை. எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கு. மசாலா ரெடியான உடனே பொரியை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டோன்னா இதில் இருக்க மசாலா எல்லாமே பொரியில் இறங்கி நல்லா டேஸ்டாக மொறுமொறுன்னு இருக்கும்.
நல்ல வாசனை வர ஆரம்பிச்சதும் நம்ம என்ன பண்ணணும்னா பொரிய ஆட் பண்ணிடணும். நான் பொரிய கொட்டிட்டேன். இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. சிம்ல வைங்க, ரொம்ப முக்கியமானது. சிம்ல வச்சு பண்ணீங்கன்னாதான் தீயாம பொரி நல்லா டேஸ்டியா வரும். இப்ப பாருங்க, பொரியோட கலர் மாறிக்கிட்டே வருது. வெள்ளை கலர்ல இருந்து மஞ்சள் கலருக்கு மாறுது. நம்ம மசாலா வந்து நல்லா உள்ள இறங்கிட்டு இருக்கு. பொரிக்கு பொரியோட சேர்ந்து மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு. எனக்கு நல்லா வாசனை வருது. பூண்டோட மணமும் அந்த தேங்காய் எண்ணெயோட மணமும் நல்லா இருக்கு. நம்மளோட பொரி வறுத்து முடிச்சாச்சு. பாருங்க நல்லா வந்திருக்கு. ஒரு 3 நிமிஷத்துல நம்ம பொரி ரெடி. எனக்கு அந்த மசாலாலாம் போட்டுட்டு அதை ஃப்ரை பண்றதுக்கு எனக்கு 1-2 நிமிஷம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த மசாலா ரெடி ஆனதுக்கு அப்புறம் பொரி ஆட் பண்ணிட்டு நான் 1 நிமிஷத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் மறக்காம செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருக்குங்களா? கண்டிப்பா நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எனக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.